முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷாப் நம்ம ஏற்கனவே விசிட் பண்ண ஒரு பிளேஸ் தான், ட்ரெண்ட்ஸ் பீன்பேக் அப்படின்ற ஷாப் தான். ஆக்சுவலா வந்து ட்ரெண்ட்ஸ் பீன்பேக்ல இப்போ இது மாதிரியான பர்சனலைஸ்டு கிஃப்ட்ஸுமே செஞ்சு கொடுத்து ட்ரெண்ட்ஸ் ஹோம் ஆர்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பண்ணிருக்கிறாங்க. ஸோ அந்த ஷாப்ல நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேடியும் அவங்க டேடியும் சொன்னாங்க. அதனால எனக்கும் அதெல்லாம் பார்க்கணும் போல இருந்தது. அதே மாதிரி அதை உங்களுக்கும் ஷோ பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் இந்த வீடியோ நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம ட்ரெண்ட்ஸ் ஹோமார்ட் வந்துட்டோம். ட்ரெண்ட்ஸ் ஹோமார்ட் வந்து சாய்பாபா காலனியில எஸ் பேண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே தான் இருக்குது. ஷாப்பை பற்றின சோஷியல் மீடியா லிங்க்ஸு அதே மாதிரி இன்னும் வேற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. நமக்கு பிடிச்சவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான நேச்சுரலாக இருக்கக்கூடிய பர்சனலைஸ்டான ஆர்ட் அதே மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே வச்சிருக்கிறாங்க. இது ஃபோட்டோ மொசைக். நம்ம கொடுக்குற எல்லா ஃபோட்டோஸையும் வச்சு மெயின் பிக்சர் வர்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து மெட்டல் எம்போஸ்டு ஆர்ட், அதாவது அலுமினியம் அப்புறம் காப்பர் இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா வாலில் மாட்டியிருந்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல ரிச் லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆர்ட்னே இதை சொல்லலாம். இது வந்து மியூரல் ஆர்ட். இது வந்து பிளாஸ்டோபாரிசம் அப்படின்ற அந்த ஒரு மெட்டீரியல் வச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 3D எம்போஸில் இருக்குது, ரொம்ப யுனிக்காக அதுக்கப்புறம் கிளாசிக்காக. ஒரு லிவிங் ரூமில் இதை நம்ம வச்சோம் அப்படின்னா அதோ அந்த லிவிங் ரூமோட ப்ரெசன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனாக இது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து டிஜிட்டல் ஆர்ட் மாதிரி பண்ணாமல் ஹேண்ட் ஆர்ட்லேயே பண்ண மாதிரி நார்மல் பென்சில் ஆர்ட்டும் பண்ணுறாங்க, கலர் பென்சில் ஆர்ட்டும் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா நம்ம டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிடும், அதனாலே ஹேண்ட் ஆர்ட்லேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பாக எல்லாமே வரைஞ்சிருக்கிறாங்க. முக்கியமான விஷயம், இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 15-20 நாள் வரைக்கும் ஆயிடுமாமா. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது இதுதான் நம்ம கேடியோட ஃபார்மேட், அதாவது டைப்போகிராஃபி டிசைனில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஃப்ரேம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, ஃபேமிலியாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து மோனோகிராம், அதாவது இனிஷியலை மட்டும் நல்லா பெருசாக வச்சுட்டு நீங்கள் கேட்குற வார்த்தையை இதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எந்த வேர்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி என்ன கலர் நீங்கள் கேட்குறீங்களோ அதில் வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. உட்டனில் இருக்கக்கூடிய 3D ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்க மாதிரியான ஒரு லைட்டு நல்லா வந்து ஹேங் பண்ணியிருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உட்டன் ஃப்ரேம்ஸு ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளோட்டிங் வால் ஷெல்ஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்மளோட ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன லைக் என்ன சொல்கிறது மினியேச்சர் டால்ஸ் இது மாதிரிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணுற மாதிரியாக இந்த உட்டன் ஃப்ரேம்ஸ் இருக்குது. கோல்டன் மிக்ஸ்டு இருக்கிற மாதிரியான டான்ஜூர் பெயிண்டிங்ஸ். உங்களுக்கு எந்த காட் இல்லை எந்த காடஸ் வேணுமோ அதை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. இது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஆர்ட். இது வந்து மாடர்ன் ஆர்ட் மாதிரியே இருக்குது, ரொம்ப வித்தியாசமான ஒரு அவுட்புட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு ஆர்ட் தான் இது. இது வந்து கேன்வாஸ் ஆர்ட். இது வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் கலரையும் கத்தியையும் வச்சு
3D ஃபார்மேட்டில் ஆர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நார்மலாக ப்ரஷ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா கலர் பண்ணுறதுக்கு, அது மாதிரி இல்லாமல் கத்தி வச்சு இந்த ட்ராயிங் வந்து வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் இதோட ஃபினிஷிங் எப்படி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றது. அதுக்கப்புறம் இது வந்து காஃபி பவுடர் ஆர்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காஃபி பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியாச வித்தியாசமாக நிறைய ஆர்ட் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் எப்படி இங்கே வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் உங்கள் ஆர்டர்ஸை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இனாகரல் ஆஃபராக 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா உடனே பிளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் வுட்லேயே நிறைய ஆர்ட் ஒர்க்கும் இங்கே இருக்குது. அதை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபுட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி இதில் கிளாக் பண்ணியிருக்கோம். இதில் லேசர் என்கிரேவிங் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வேணாலும் நேம் வேணாலும் இதில் என்கிரேவிங் பண்ணி ஃபுட்டு. இது ஆன்லைனில் நீங்கள் நார்மலாக பார்க்குறது எல்லாமே ஃபைபர் மோல்டிங்காக இருக்கும். இது வந்து நேச்சுரலாக அப்படியே நம்ம பண்ணுறோம், கிளியர் பாலிஷ் தான் பண்ணுறோம், ஸ்டெயினர் எதுவுமே யூஸ் பண்ணுறது. இது வந்து உடன் ஷெல்ஃப்ஸ் அட்டை எல்லாம் அப்படியே இருக்கும், அப்படியே இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டாச்சுஸ் ஷெல்ஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு ரொம்ப பிளசன் தான். ஸ்லைஸ் சென்டர் டேபிள், இது வந்து வெளியே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நார்மல் ஃபர்னிச்சர் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய பொருள் கிடையாது. இது இது வந்து நம்மக்கிட்ட யூனிக்காக நம்மக்கிட்ட மட்டும்தான் பண்ணுறோம். என்ன கலர் இருக்கோ, வுட்டு கலர் இருக்கோ, அதை மட்டும் நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதுவும் அந்த மாதிரி தான். இதுவும் ஒரு டைப் ஆஃப் சென்டர், கம்ப்ளீட் வுட்டு தான். இது வந்து கீழே வீல் இருக்குது, அதனால் நீங்கள் நான் இது கார்டன் ஃபர்னிச்சராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து கார்டன் ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கிராஸ் இருக்கு இல்லையா, அதையுமே வந்து இங்கே ட்ரெண்ட்ஸ் ஹோம் ஆர்ட்டில் செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு என்ன விதமான லைக் வீட்டுக்குள்ளே வைக்கிறதா இருந்தாலும் சரி, கார்டனில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் செட்டப்புக்கு தேவையான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே ட்ரெண்ட்ஸ் ஹோம் ஆர்ட்டில் ரொம்ப வித்தியாசமாக வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து கேடியோட டைப்போகிராஃபியை வந்து ஸ்டேட்டஸில் போடும்போதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து செம்மையாக இருக்குது, எங்கே வாங்கினீங்க, எங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, அதாவது எல்லோரும் ஒரு லைக் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட் ஒர்க்குமே இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா உட்டன் நேம் போர்டு. இப்போ வந்து இதை வீடு இல்லை ஆஃபீஸு இல்லை எந்த பிளேஸாக இருந்தாலுமே சரி, இன்கேஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ரெசார்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே எல்லாத்துலேயுமே அழகாக செட் ஆகிற மாதிரியான ஸ்டைலிஷான லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு நேம் போர்டு தான் இது. இது மாதிரி நிறைய ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து பர்சனலைஸ்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு யூனிக்காக தெரியணும், வித்தியாசமான சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ட்ரெண்ட்ஸ் ஹோம் ஆர்ட் விசிட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் விசிட் பண்ண முடியலை, நாங்கள் வேறு ஒரு ஊரில் இருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துட்றேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க, உங்களை பிடிச்சவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட்ஸ் ஹோம் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் மெட்டீஸ் நெஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் லாக் அவுட் ஃப்ரம் மேகலா கார்த்திக், பாய்.